ரியல் டைம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கத்துக்கலாம், லைக் கிளவுட் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், எல்லா டெவாப்ஸுக்கு வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எங்கேருந்து பண்ணலாம், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கண்டிப்பா என்னோட பிளேலிஸ்ட் வந்து ஹவு அந்த டெவாப்ஸ் பிளேலிஸ்ட் இன் தமிழ் வந்து கண்டிப்பா நீங்களாம் பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக் கூட நிறைய ரிலீஸ் ஆகும், எல்லாம் ஆட்ஹாக்காவே நான் ரிலீஸ் பண்ணுவேன். பட் அது தவிர்த்து பாலாஜி, இப்ப வந்து கிளவுடுக்கும் டெவாப்ஸுக்கும் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்னா நான் எங்க போகுது, அது நீங்க சொல்லுங்க. ஓகே, இது ஒரு நல்ல க்வெஸ்சன் ஆக்சுவலா. ஏன்னா நிறைய பேர் வந்து காமனா கேட்குற கேள்வி என்னன்னா, கோர்ஸ் இருக்கு ஆனா ப்ராக்டிக்கல் நாலேஜ் எங்க கத்துக்கிறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தான் ரொம்ப காமனா ஒரு க்வெஸ்சன். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிளவுடு நீங்க ரியல் டைமா கத்துக்கணும் அப்படின்னா என்னோட சஜஷன் அக்ஷயோட சஜஷன் ரெண்டுமே ஒன்று தான், ஸ்ட்ரெயிட்டா போங்க, உங்க ரெஸ்பெக்டிவ் கிளவுடு அக்கௌண்ட்ஸ் நீங்க ஓபன் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கிளவுடுக்கு கிளவுடு அக்கௌண்ட்ஸ் தான் வேணும், ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு கிளவுட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணா மட்டும்தான் எந்த கிளவுடா இருக்கட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதே வென் இட் கம்ஸ் டு டெவாப்ஸ் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும் நிறைய டாக்கர் கூபர்நெட்டிஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணும் உங்க நல்ல சிஸ்டமா இருக்கு, இல்ல ஒரு மேக்புக் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு மேக்புக் ப்ரோ இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய லார்ஜ் அண்ட் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே நீங்க லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து கத்துக்கலாம். இல்ல ப்ரோ என்கிட்ட வந்து ரொம்ப பேசிக்கான லேப்டாப் தான் இருக்கு, கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் மேக்புக்ல வாங்க தேவையில்லை, போங்க கிளவுடுக்கு போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஈசி டு இன்ஸ்டன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு விஎம்மா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுலயே நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா டெவாப்ஸ் டூல்ஸுமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸ்டார்டிங் வித் கிட், கிட்ஹப்லேருந்து கூபர்நெட்டிஸ் வரைக்கும் எல்லாமே நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளவுட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சினாரியோஸ் எங்க போய் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு மூணு வெப்சைட் இருக்குங்க, ஓகேங்களா. AWS Workshops அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல வந்து நிறைய சினாரியோஸ் பேஸ் பண்ண எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாவே அவங்க கொடுத்துருப்பாங்க, என்ன கமாண்ட்ஸ் நீங்க ரன் பண்ணணும்ல இருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குலேருந்து எல்லாமே இருக்கும். அதான் AWS Workshops, மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், IoT-ஆ இருக்கட்டும், டெவாப்ஸா இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செப்பரேட்டா ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், ஓகேங்களா. வென் இட் கம்ஸ் டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AWS சொல்யூஷன்ஸ் லைப்ரரி, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அக்ஷய் மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் ஸ்ட்ரெயிட்டா சொல்யூஷன்ஸ்க்கே போயிட்டு கூட அவங்க தேவைன்றப்போ வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு அந்த வெப்சைட் யூஸ் பண்றாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து அங்கதான் AWS வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஏன்னா அவங்க நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து கன்சல்ட் பண்றதுனால அங்கங்க யூஸ் பண்ற ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து AWS சொல்யூஷன்ஸ் பேஜ்ல தான் வந்து அவங்க டைரக்டா பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்கிடெக்சர் லெவல்ல நீங்க யோசிக்கணும், தூங்கும் போது EC2 பத்தி யோசிக்கணும், எந்திரிக்கும் போது S3 பத்தி யோசிக்கணும் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் பேஜுக்கு நீங்க போகலாம், ஓகேங்களா. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா AWS ஸ்கில் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அது ஒண்ணுமே இல்லை, அது AWS ஓட டிஜிட்டல் ட்ரைனிங் மாதிரி, ஓகேங்களா. ஸோ நீங்க இந்த மூணுமே நீங்க வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்ஷய் நான் நீங்க அப்படியே பாருங்க, நான் அந்த லிங்கை மட்டும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாருமே சாட்ல அந்த லிங்கை மட்டும் பாத்துக்கிட்டே வாங்க, ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட நான் அதில் ஆட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, AWS வந்து அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே வந்து AWS ஆர்கிடெக்சர் சீரீஸ்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்தே இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஸ்னாப் சாட்ல எப்படி ஸ்கேல் ஹேண்டில் பண்றாங்க, Airbnb-ல எப்படி ஸ்கேல் ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஜோஹோட ஒன் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ், அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் சொல்யூஷன்ஸோட AWS ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ராப்பின் சொல்லிட்டு கூட ஒரு பேமெண்ட் பேஸ்டு வெர்டிக்கல் கூட இருக்கு ஒரு பேங்க்குக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐ மீன் ப்ராடக்ட்ஸ், அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட் கம்பெனிலேயே இருக்கிற சீனியர் ஸ்டாஃப் இன்ஜினியரா இருக்கட்டும், இல்லைனா ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கட்டும், அவங்களையே இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு அழகான ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல எப்படி அந்த டேட்டா ஃப்ளோ ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் சர்வீசஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு கிளாரிட்டியே உங்களுக்கு வந்து AWS ஆர்கிடெக்சர் சீரீஸ் வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் கூட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லயே இருக்கு. அதை நீங்க பார்த்தா கூட AWS-ல வந்து நிறைய யூஸ் கேசஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஹை லெவல்ல நல்லா தெரிஞ்சுக்கலாம். கான்ஃபிகரேஷன் காட்டுறது இல்ல, பட் ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து AWS ஒர்க் ஷாப்ஸ்ல அப்சர்வபிலிட்டி ஒர்க் ஷாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்சர்வபிலிட்டின்றது எனி திங் தட் இஸ் டு டூ வித் மெட்ரிக்ஸ், லாக்ஸ், எனி திங் டு டூ வித் மானிட்டரிங், ட்ரேசிங், எல்லாமே இதெல்லாமே தான் நம்ம வந்து அப்சர்வபிலிட்டின்னு சொல்லுவோம். இதோட ரெஸ்பெக்டிவ் AWS மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் ஓபன் சோர்ஸ் ஓட மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் AWS டிஸ்ட்ரோ ஃபார் டெலிமெட்ரி, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப்பே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 hours தான் ஆகும் முடிக்கிறதுக்கு.
பட் அல்டிமேட்டான அப்சர்வபிலிட்டி நாலேஜ் வந்து அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து கிடைக்கும். நாங்க ஏன் திருப்பி திருப்பி ஒர்க் ஷாப் மேல அவ்வளோ வந்து சிக்னிபிகன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அது வந்து அபண்டன்ஸ் ஆஃப் நாலேஜுங்க. ஒரு சென்டர்ல போயிட்டு ஒரு 20,000-30,000 கொடுத்துட்டு அந்த ட்ரெய்னரோட நாலேஜோட லிமிடெட் நாலேஜை வச்சுதான் அவனே சொல்லி கொடுக்குறான். ட்ரைனிங் வந்து இன் இந்தியா வந்து இட் இஸ் நாட் தட் கிரேட். நான் ஃப்ராங்காவே சொல்றேன், நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ்ல வந்து பேசிக் லெவல்லயே சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஆனா இன்டர்வியூல ஏதோ கேட்கறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல தான் கேட்கறாங்க. அண்ட் அங்க வந்து உங்களுக்கு பெருசா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்றது இல்ல. இன்ஃபேக்ட் பாலாஜி, நம்ம இந்த கொஸ்டனை கூட போட்டிருக்கணும், நான் போயிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர்ல 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கேட்டாங்க. அதையும் நம்ம போட்டிருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்களே செல்ஃப் ஸ்டடி உட்காந்து பண்ணுங்க, வீட்லயே உட்காந்து நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த பிராக்டிஸ்க்காக தான் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க முடியாது. நானே மறந்துட்டேன் சொல்ல, திஸ் இஸ் மை ஆர்கிடெக்சர். நல்லா நினைச்சுக்கோங்க மக்களே, கண்டிப்பா போய் பாருங்க, தரமான நாலேஜ் அங்க கிடக்குறது.